சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த தேரோட்டம் என்பது 16 நாள் திருவிழாவாக நடைபெறுவது வழக்கம். மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடைபெற்றவுடன் 4 மாசி வீதிகளில் வளம் வருவது வழக்கம். அதற்காக கீழமாசி வீதி பகுதியில் 2 தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தேர்களும் தற்போது புனரமைக்கும் பணியானது துவங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காலம் என்பதால் இந்த தேரோட்ட நிகழ்ச்சி என்பது நடைபெறவில்லை. ஆகையால் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தேரோட்ட நிகழ்ச்சி பங்கேற்கிறதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது. மேலும் 100 பழமையான இந்த தேரின் சிறப்பு என்ன, அது எவ்வாறு புனரமைக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். என் பேர் கண்ணன். 12 வருஷமாக தொடர்ந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் முழுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. விளக்கெண்ணெய் போட்டு கருப்பாக இருந்துச்சு தேர். டிவிசிலேருந்து சுத்தம் பண்ணி கொடுத்து எங்களுக்கு மரமாக கையில் கொடுத்தாங்க. அதிலேருந்தே வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வார்னிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீலுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறோம், கும்பலுக்கெல்லாம் கோல்டு கட்டுறோம். அது இப்போ 12 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கொரோனா டயத்தில் 2 வருஷம் பார்க்கல. இப்போ இந்த இடம் பார்த்துட்ருக்கோம். சாமி எல்லோரும் சாமி கும்பிட்றோம்னு சொல்லி சித்திரத்தில் அறிவிச்சிட்டாங்க. இந்த இடம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது அளவுக்கு அதிகமான தூசி இருந்துச்சு. ரோடு போட்டாங்க 2 வருஷமாக அப்படியே இருந்தோன்னே, அது அளவுக்கு அதிகமாக தூசி இருந்துச்சு. அதையும் க்ளீன் பண்ணி திருப்பி வார்னிஷ் பண்ணியிருக்கோம். சக்கரம் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10 பேர் டெய்லி பார்த்துட்ருக்கோம். 10 நாளாகும் இது முடிக்கிறதுக்கு. கோச்சு வுட் வார்னிஷ்னு சொல்லி ஸ்பெஷலாக தயார் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ் பெயிண்ட்ஸ்னு சொல்லி கம்பெனி பரம்புப்பட்டியில் இருக்காங்க. இது வந்து மூலிகை கலந்த வார்னிஷு. மித்த கேரளாலெல்லாம் வள்ளங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ப்ராடக்ட் இது. மனிதனுக்கு கெடுதி வராத அளவுக்கு எங்களுக்கு, நாங்களே வேலை பார்க்குறோம், எங்களுக்கே மூச்சு திணறலும் வராது. அந்த மாதிரி குவாலிட்டியான வார்னிஷ் தான் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயிலேருந்தும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மரத்துக்கு எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாது, கண்ணெல்லாம் எதுவும் படக்கூடாது, வடிஞ்சு இங்கே உட்காரக்கூடாது. அதனால் லைட்டாக ஒரு தொடப்பு மாதிரி வார்னிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 12 வருஷமாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வேலை முடித்தோடனே டிவிஎஸ்லேருந்து வந்து வீலை கழட்டி அதில் வந்து பழைய கிரீஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு புது கிரீஸ் எடுத்து ஃபுல் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஃப்ரீயாக தேர் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் வரல அன்னை அங்கே ஏற்கனவே மீனாட்சி உடனாகிய சொக்கநாத பெருமான் 64 திருவிளையாடல்கள் புரிந்து சுந்தரபாண்டியன் என்னும் திருநாமம் தாங்கி அரசாட்சி புரிந்து ஆட்சி செய்த இந்த மதுரை என்பதிலே ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவானது கோலாகலமாக மிகவும் விமரிசையாக பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு விசேஷம் போல இதை நினைத்து கொண்டாடும் அளவிலே மிகப்பெரிய ஒரு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 5 தேதி இந்த சித்திரை திருவிழாவானது கொடியேற்றத்துடன் நமது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் துவங்கப்பெற்று இந்த திருவிழாவின் 11 நாளான ஏப்ரல் மாதம் 15 தேதி இந்த திருவிழாவின் முத்தாய்ப்பாக விளங்கும் தேர் திருவிழாவானது நடைபெற உள்ளது. அதற்கு மறுநாள் 12 நாள் திருவிழாவான தீர்த்தவாரி உற்சவத்துடன் திருவிழாவானது நிறைவடையும். சித்திரா பௌர்ணமியில் நிறைவடையும் இந்த சித்திரை திருவிழாவின் 11 நாளில் நடைபெறக்கூடிய இந்த தேர் திருவிழாவானது மக்கள் பக்தி பரவசத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழாவாக மதுரையில் நடந்தேறி வருகிறது. இப்பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வலம் வரக்கூடிய இந்த சுந்தரேஸ்வரருடைய தேரும் அன்னை மீனாட்சியினுடைய தேருமாக 2 தேர்கள் இப்பொழுது நமது ஆலயத்தின் வசம் உள்ளது. இந்த 2 தேர்களும் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையானது. நாயக்க வம்ச மன்னர்கள் காலத்தில் கோவில்களை எல்லாம் மீண்டும் புனரமைத்து கோவில் திருவிழாக்களை எல்லாம் முன்பிருந்த முறைப்படி மீண்டும் நடத்துவதற்கு ஆயத்தம் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்னால் 15 நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கும் இந்த தேரானது
செய்யப்பட்டது. இந்த தேர் 500 ஆண்டுகள் பழமையானது என்பதற்கு இதனுடைய மரத்துண்டுகளை எடுத்து ஆராய்ச்சி செய்து அதன் அடிப்படையில் இந்த மரத்தின் வயதை வைத்து ஒரு மதிப்பீடும் தந்திருக்கிறார்கள். தவிர ஆலயத்தின் சீதர புஸ்தகம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தின் வரலாறுகளை குறித்து வைக்கக்கூடிய புஸ்தகங்களிலும் இது பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக நாம் இந்த தேரானது கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையானது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆலயத்தின் திருவிழாவில் தேரோடு திருவிழா நிறைவடைந்தது என்று ஒரு பழமொழி உண்டு. எந்த கோவிலில் திருவிழா என்றாலும் அந்த தேர் உற்சவமானது திருவிழாவின் நிறைவு நாளில் வரக்கூடியது. அந்த நிறைவு நாள் திருவிழாவை தேரோட்டத்தை மிக விமர்சையாக கொண்டாடி இந்த திருவிழாவை இனிதை நிறைவு செய்வது என்பது தமிழர்களின் பண்பாடு. அந்த விதத்திலே இந்த தேரானது நமது மதுரை எம்பதிக்கு உரிய சிறப்பான முறையிலே சிவ ஆகமங்களில் சொல்லிய வண்ணம் ஒரு தேரானது எப்படி இருக்க வேண்டும், ஒரு கோவிலின் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், ஒரு தேரின் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சிவ ஆகமங்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன. அவற்றை கொண்டு இந்த தேரானது சிவ ஆகமங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இதற்கு முன்பு இருந்த தேரின் மாதிரியை வைத்து அதே போல அச்சு அசலாக அப்படியே உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல கலைஞர்கள் பல ஆண்டு காலம் உழைத்து உருவாக்கிய உன்னதமான ஒரு கலை பொக்கிஷம் இந்த தேர். இந்த தேரின் 4 சக்கரங்களும் 4 வேதங்களாக, அதாவது ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களும் தான் கோவிலுடைய பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக விளங்குபவை. அந்த அடிப்படையிலே தேரினுடைய 4 சக்கரங்களும் அந்த தேருக்கு ஆதாரமாக இருப்பதால் இதை வேத சக்கரம் என்று சொல்வோம். வேதங்களுக்கு உபவேதமாக தனுர்வேதம், ஆயுர்வேதம் என்ற 2 வேதங்கள் இருப்பதாக முன்னோர்கள் சொல்வார்கள். அந்த அமைப்பின்படி இந்த 4 சக்கரங்களுக்கும் இடையில் நடு மத்தியில் 2 சக்கரங்கள் சிறிய அளவிலே அமைக்கப்பட்டு ஒரு முழுமையான வேதத்தின் சாரமாக இந்த தேரின் அடித்தளமானது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த தேருக்கு சுவாமி எழுந்தருள்வது என்பது மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கருவறை கர்ப்பகிரகம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆகமத்திலே இருக்கிறதோ அதுபோல அந்த கர்ப்பகிரகம் போன்ற அதே அமைப்பு இந்த தேரிவிடும் உருவாக்கப்பட்டு இருக்கும். இந்த தேரை பிரம்மா அவர்கள் சாரதியாக இருந்து தேரோட்டியாக இருந்து தேரை செலுத்துவதாகவும் 4 வேதங்களும் குதிரைகளாக இருந்து முன்னே இழுத்துச் செல்வதாகவும் உருவகப்படுத்தும் வண்ணம் முன்னே பிரம்மாவின் சிலையும் 4 குதிரைகளின் சிலையும் அமைக்கப்பெறும். இந்த தேருக்கு இன்ன இன்ன விதமான மரங்களை எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது வீட்டுக்கு அது போன்ற மரங்களை எல்லாம் நாம் உபயோகிக்கக்கூடாது என்றும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இழுப்பை மரம், வேங்கை, மருது போன்ற மரங்களை எல்லாம் தேர்வு செய்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் வளர்ச்சி அடைந்த மரத்தை வைரம் பாய்ந்த மரமாக தேர்ந்தெடுத்து அதன் ஓரப்பகுதிகளெல்லாம் நீக்கிவிட்டு மையப்பகுதியில் இருக்கும் வைரம் பாய்ந்த மரப்பகுதியை மட்டும் எடுத்து இந்த தேருக்கான ஒவ்வொரு சிலைகளையும் தேர்க்கூடிய அச்சுகள் மற்றும் தேர் சட்டங்களையெல்லாம்
அமைத்து தேரை உருவாக்குவார்கள். அந்த விதத்திலே உருவாக்கப்பட்ட அருமையான இந்த தேரே சுவாமி எழுந்தருளும்போது எப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்து இறைவனை அந்த கர்ப்பகிரகத்திலே கொண்டு சென்று அமர்த்துவார்களோ அதுபோல ஒவ்வொரு ஆண்டும் தேருக்கு இறைவன் எழுந்தருளுவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட காலை 6 மணி அளவுக்கு இந்த தேர் திருவிழாவானது தொடங்கும். ஆனால் அதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் காலை அதிகாலை 3 மணி முதல் 4:30 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே ரத பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய சில ஆகமங்களை சொல்லிய வண்ணம் புனித கலசங்களை எல்லாம் ஸ்தாபனம் செய்து வேத மந்திரங்கள் சிவாகம மந்திரங்களை ஓதி அதில் சிவபெருமானை மீனாட்சி அம்மையையும் அதில் ஆவாகனம் செய்து பூஜைகள் எல்லாம் செய்து வேள்விகள் சிவ வேள்விகள் செய்து அந்த புனித கலசங்களில் இருக்கக்கூடிய புனித நீரை இந்த தேரிலே சம்புரோக்ஷணம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் செய்து ரத பிரதிஷ்டை எல்லாம் செய்த பிறகு இந்த தேருக்கு ஏற்பட்டு இருக்கும் தோஷங்களை எல்லாம் நீக்குவதற்காக தேரை காவல் காத்து இருக்கும் தேரடி கருப்பணசாமிக்கு விசேஷ பூஜைகளும் அதை தொடர்ந்து பலி பூஜைகளும் நடைபெற்று அதன் பிறகு அம்மையப்பர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்களுடைய தேர்களுக்கு எழுந்துருவார்கள். இந்த தேரிலே கீழே 3 அடுக்குகளும் அதன் பிறகு மேலே சட்டங்கள் அமைத்து அதில் 5 அடுக்குகளாக சிகரங்களும் அமைத்து ஆலயத்தின் விமான கோபுரம் எவ்வாறு உள்ளதோ அதே அமைப்பிலே இந்த தேரை உருவாக்குவார்கள். அந்த தேரின் மேலே அமைக்கப்பட்டிருக்கும் சிகரத்தின் ஸ்தூபியை கோவிலினுடைய விமானத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூபிக்கு ஒப்பீடாக சொல்வார்கள். கோவிலா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது போலவும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்றும் சொல்வதற்கெல்லாம் காரணம் அதுதான். அந்த ஸ்தூபியிலே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டாலே கோவிலுக்கு சென்று வழிபாட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இது போன்ற பழமொழிகள் எல்லாம் வந்தன. பக்தர்கள் நேரடியாக சென்று கோவிலுக்கு தரிசனம் செய்வது வருடம் முழுவதும் நடந்து வந்தாலும் அவ்வாறு வர முடியாத பக்தர்களுக்கும் கூட அருள்பாளிக்கும் வண்ணம் எம்பெருமானும் எம்பெருமாட்டையும் அவர்களே வீதியில் இறங்கி தங்களுடைய கருவறையின் வண்ணமாக அதே போன்ற தோற்றத்தில் இருக்கும் தேரிலே அவர்களை தேடி வந்து அவர்களை அருள்பாளிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தேர் திருவிழா.